இந்த வழி தான் வெளியே வந்து உள்ள போகுமா? இப்போ வந்து நம்ம கிட்ட கேக்குறவங்க எல்லாம் இந்த மரங்களுக்கு என்னன்னு சொல்றது கண்டிப்பா வந்து இது வந்து ஒரிஜினல் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் லைக் பண்றது இல்லை. சத்தம் நல்லா கேக்குது. பாருங்க போயா வருது. அதே மாதிரி நீ ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரே டிராப்ல தெரிஞ்சிடும். இந்த இடத்துல தொண்டை கறி இது பார்த்தீங்களா, அதுதான் ப்யூர். அதுதான் வேற ஒன்று. எத்தனை நாள் வேணால் வச்சுருங்க, ஏன்னா ஹீட் பண்ணிடுறோம்ல, அதுதான் விஷயம். அப்படியே ஒரு 20 கிலோ அதாவது வந்து வரவங்க போகிறவங்க வாங்குறாங்க, ஒருத்தர் படிச்சுட்டு போயிடுறாங்க, கன்ஃபார்மாக எனக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து கேட்டு வாங்கிட்டே போயிடுறாங்க. நம்மளை வந்து டாபர் கம்பெனிக்காரன் வந்து 1 கிலோ 400 ரூபா 450 ரூபா பண்ணுறான், ஆனால் அது பியூர் இல்லையே. அதுதான் பிரச்சனை, நம்ம பியூராக பண்ணுறோம். பியூராக பண்ணும்போது கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். ராஜான்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 ஈ கிட்ட இருக்கும். ராணி ஒனியா உண்டா இருக்கும். ஒரு பாக்ஸ் அது பாக்ஸ் ப்ளூ கலர்ல இருந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா அது மதுரையில இருந்து வாங்குது, இது திருநெல்வேலியில இருந்து வாங்குது பாக்ஸ். அது வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இது பண்ணலையா, ரெடி பண்ணலையா பாக்ஸ்? பாக்ஸ் ரெடி பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா நம்ம ரெடி பண்ற மாதிரி. ஈ வந்து அதிகமாகுதுனாக்கா ரெடி பண்ணி தனியா வைக்கணும், வச்சு தனியா ப்ரீடிங் பண்ணி நம்ம பிளான் பண்ணணும். அதுதான் விஷயமே. இதுல நீங்க பாதி வைப்பீங்க, பாதி அது பாதி நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் அதுவே வந்து கட்டிடுற மாதிரி கடிக்கும். ஈ கடிக்கும், 15 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துருவீங்க? கொட்டும், 15 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா எடுக்கலாம். ஒரு பாக்ஸ்க்கு எத்தனை லிட்டர் கணக்கு? ஒரு பாக்ஸ்னு பாத்தீங்கன்னாக்கா 1 கிலோ வந்துடும். 1 லிட்டர் கிடைக்கும், 1 லிட்டர் இல்ல கிலோ. 15 நாளைக்கு ஒரு முறை. என்ன டைப் பீ? ஆமா, இந்தியன் பீ. இது பாரு, நார்மலா காட்டுல இருக்கிறதெல்லாம் காட்டுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருந்தேன் இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அடுக்கு தேனின்னு சொல்லுவாங்க, இந்திய தேனின்னு ஒரு டைப்ஸ். இது
இது வந்து மரத்துங்களை தான் அதிகமாக கட்டாது, சின்னதாக கட்டும். இதில் சின்னது தான் கட்டுமே. இது வந்து வேலைக்கார தேனீங்க ஃபுல்லாக. இப்போ பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அது வந்து ஆண் தேனி. ஒரு ராணி தான் இருக்கும், இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு ஒரு ராணி தான் இருக்கும். அந்த ராணியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50 கிட்டத்தட்ட இருக்கும். மேலே இருக்குமா இல்லை கீழே இருக்குமா எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ராணி வந்து அடைங்களில் முட்டை வைக்கும், கீழே இருக்குது முட்டை முட்டை வைக்கிறாங்க. மேலே இருக்குது நீங்கள் பண்ணதா? ஆமாம் ஆமாம், கீழே மேலே வந்து அதுவே எல்லாமே அதுவே தான் கட்டும். நம்ம எதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணல. இப்போ நம்ம ஃப்ரேமில் வேணும் நம்மளுக்கு, அதாவது தேன் நம்மளுக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இவன் வெளியே இருந்து வாங்கி வந்து விடுவீங்களாங்க? இங்கே வந்து தட்டி இருக்கு மொத்தமாக, எல்லாத்துலேயும் தேன் இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கும் தேன். இதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே, ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கும். நீ இல்லாமல் இருக்காது எல்லாத்துலேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 km. வந்து தெரிஞ்சுக்கிட்டாவது போயிருக்கோம், இங்க இருக்குதுன்ட்டு ரீச் ஆயிடுச்சுனாக்கா நம்ம வேற லெவல்ல போயிட்டே இருக்கும். அது அதுதான் விஷயமே, நம்மளுக்கு எனக்கு தேவைப்படல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. தேவைப்படுறவங்க கண்டிப்பா கேட்பாங்க, பா பியூரா கிடைக்குமா பா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அந்த இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டி குச்சியில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, தண்ணியில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, அது உருவ பண்ணுவீங்க கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஏன்னா இப்போ ஜீரா தண்ணியோ சக்கரை தண்ணியோ எதுனா கலகிறீங்கன்னு வச்சிங்களேன், வெத்து குச்சியில் போட்டு எடுத்து பற்ற வச்சிங்கன்னா பற்றவே பற்றாது. பியூர் தேனுனாக்கா கண்டிப்பாக பற்றும், அதுதான் விஷயம். எதுக்கு பர்ன் ஆகுது? அது ஆல்கஹால் கண்டென்ட் எதுவும் கரெக்டாக இருக்குமா? இது தேன்லேயே இப்போ இதில் சொல்கிறீங்களா நீங்கள் பத்து வந்துட்டீங்களா? அது எதனால? அது எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா பியூர் ஹனி அப்படின்னாவே கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணும்போது டெஸ்டிங், இப்போ ஜீரா தண்ணி கலக்கிறாங்க சக்கரை தண்ணி கலக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, சக்கரை தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை, பியூர் தேனுன்னா அந்த அளவுக்கு பியூர் தேனு. அப்படி ஆல்கஹால் எதுவும் அதில் கலக்கிறது இல்லை, தேனியும் வந்து ஆல்கஹால் சாப்பிடாது. ஆல்கஹால் கண்டென்ட் இருந்தால் தான் அந்த மாதிரி பர்ன் ஆகும், அதனால நான் கேட்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கேமரா நீ தெரியல தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு டெஸ்டிங் கன்ஃபார்ம் அந்த மாதிரி பண்ணுறேன். டேய் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா டபுளாக கிடைக்கும், 20 கிடைக்கும். ஏன்னா இப்போ ஆண் பூவிலேருந்து பெண் பூவுக்கு வந்து மகரந்து சேர்க்கை பண்ணுறதே தேனி தான், தேனி பண்ணுற வேலை தான். அது மட்டும் கரெக்டாக எல்லாம் நடந்துச்சுனாக்கா ஹீல்டும் டபுளாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதுலேயும் ஒரு லாபம், இதுலேயும் ஒரு லாபம், டபுளாக வரும். இப்போ மழைக்கு வெயில் ஏதும் ஆகாது, இது எதுவும் ஆகாது. இப்போ மழைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கணும். இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் இறங்கலை, மழை அதிகமாக பேஞ்சிட்டே இருந்ததுனாக்கா பாக்ஸ் ஊறி உள்ளே இறங்கும். அதனால் வந்து நம்ம ஷீட் போடுற மாதிரி இருக்கும், நம்ம இந்த சூழிகளை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பேப்பர் அந்த அந்த ஷீட் வந்து போட்டு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து ஒரு பூஞ்சை மாதிரி ஒன்று வரும், அந்த பூஞ்சை வராமல் பார்க்கணும். இல்லைனாக்கா மரபாக் மெயின்டெனன்ஸ் கம்மி தான், ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப கொஞ்சம் வேலை அதிகம். அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பாக்ஸ் கிளீன் பண்ணணும். அப்புறம் இந்த குப்பையிலலாம் ஒரு பூச்சி ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்கும் வெள்ளை கலரில், அந்த மாதிரி புழு இதில் உருவாகும், கிளீன் பண்ணினே இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த தேனியினுடைய கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவுலேருந்து வந்து அந்த பூச்சி உருவாகும். அந்த பூச்சி உருவாகும் போது நம்ம விட்டுட்டோன்னாக்கா அந்த பூச்சிக்கு வந்து சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அடை தான், அடை சாப்பிட்டு அது பெருசாகிடும். இப்போ அடை சாப்பிட்டுச்சுனாக்கா ஈ பறந்து ஓடிடும். எதையா கிருண வரப்பையா காதலி கட்டி உக்கார, ஒன்றும் பண்ணாது போ,
ஒன்றும் பண்ணாது, ஒன்று எதுவுமே பண்ணாது. அது வயலில் நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணால் ஒன்று எதுவும் பண்ணாது. அப்படி நீ இந்த சைடில் கை முடிப்பா, நீ கை மூட்டால் ஒன்றும் ஒன்று கொட்டும். அதேமாரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது, ஸ்மோக் பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த ஆன்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் இதுக்கு எதுவுமே பிடிக்காது. மருந்து எதுனா பக்கத்தில் மருந்து வச்சாங்கனாக்கா இது இறகத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மொத்தம் இது மருந்து வாசனை ஆகவே வருது. அது எதனா இப்போ ஓட்டுறதுக்காக எதனா கை காலை எதுனா அசுணுன்னா கண்டிப்பாக கொட்டும். நம்ம சைலண்ட்டாக நின்றுனா அது பாட்டுக்கு நம்மளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம எதனா அது எதனா டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் நம்மளை எதனா அதை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னாக்கா அது நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாக்ஸ் கொஞ்சம் கேப் பண்ணிட்டு, அந்த பாக்ஸ் மட்டும் ஒரே பாக்ஸ் ஓடிச்சு. யாருக்கிட்ட ஓடிக்கலாம் அவ்வளோதான். அந்த பாக்ஸில் எறும்பு மட்டும்தான் இருக்கும். நான் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம பாருங்கள். சரி தாத்தா ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். வீட்டுவங்க தீயன் 23 சைக்கோ ரைடர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe.